மனசை கையாளக்கூடிய பக்குவம் தெரிஞ்சிருச்சுன்னா நிம்மதி வந்துடும். டோன்ட் worry about your past or future. Just live in the present. Your future will be taken care of. மனசை நிறுத்துங்க அப்படினா மனசை டோட்டலா நிறுத்திட்டு அமைதியா உட்கார்றது கிடையாது. எந்த வேலையை பாக்குறீங்களோ அதை 100% திருப்தியா செய்யுங்கன்னு சொல்றேன். அப்படி அந்த வேலையை பிடிக்கலையா வேற வேலைக்கு ஏதாவது போ. உங்களுக்கு எந்த வேலையை பிடிக்குதோ அந்த வேலையை போய் பாருங்க. குருவே சரணம். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, கருணையோடு இந்த பயிற்சியை எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டுருக்கீங்க. நான் வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணுறேன். இப்போலாம் பயிற்சி பண்ணுறது மூலிமா எனக்குள்ள நிறையா மாற்றம் இருக்குதுன்னா, அதில் நல்லா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவேன், அதை ஹேண்டிலே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. சொல்லணும்னா அது ப்ராப்ளமாகவே நான் பார்க்குறதில்ல, இன்றைக்கி என்ன டாஸ்க்கு அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23rd, 2023 குலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட்க்ளாங், க்ளாங் பக்கத்தில் போர்ட்க்ளாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் க்ளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இந்த நிம்மதி எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மனசை கையாளக்கூடிய பக்குவம் தெரிஞ்சிருச்சுன்னா நிம்மதி வந்துடும். ஓடும் மனம் நின்று விட்டதென்றால் அதற்கு பேர் இன்பம் என்று பொருள். அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கிடைக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. 1 கோடி ரூபா உனக்கு தான் கொடுத்தோன்னே எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? 1 கோடி ரூபா தீந்துருது, இப்போ எப்படி இருக்கும், மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு மனசு. அப்போ மனம் ஓடுச்சுன்னா நிம்மதியற்ற நிலை. ஓடும் மனம் நின்று விட்டதென்றால் பரவசம், சந்தோஷம், டோபமைன் சுரக்க ஆரம்பம். உங்களுக்கு நான் சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, டோபமைன் சுரக்குது. டோபமைன் எப்போ சுரக்கும், திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா சுரக்கும். நீங்கள் இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்களோட திருப்தியை உங்களோட அறியாமையில் இக்னோரன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு இது கிடைச்சாதான் திருப்தி, எனக்கு அது கிடைச்சாதான் திருப்தி, எனக்கு 1 கோடி ரூபா பணம் கிடைச்சாதான் திருப்தி அப்படின்னு சொல்லி தூரம் தூரமாக வச்சுருக்கிறதுனால அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. இன்பத்தில் சுரக்கக்கூடிய டோபமைன் சுரக்காமல் சோகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால கண்ட கருமாந்தரெல்லாம் உள்ளே சுரக்க ஆரம்பிச்சிருது. ஆசிட் சுரக்குது, தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய வேற ஏதாவது திரவங்கள் சுரக்குது. சுரந்து சுரந்து என்ன ஆகுதுன்னா அல்சர் வருது. சோகத்தில் இருந்தால் சாப்பிட மாட்டீங்க, அதனால் அல்சர் நோய் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. இதெல்லாம் நோயின்னு இருக்கீங்க, அதுக்கு பேர் நோய் கிடையாது. வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லாதனால உள்ளுக்குள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஏதேதோ பொருட்களை சுரக்க வைத்து உங்களது உடம்பை கெடுத்து விடுகிறது. புரியுதா புரியலையா? இப்போ உங்களது உடல் சுகத்திற்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களது மன நிம்மதி தான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. மனம் நிம்மதி ஆயிடுச்சுனாவே முக்காவாசி பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரமண மகரிஷி இதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எல்லா செயல்களும் பெரும் தெய்வீக சக்திக்கு உட்பட்டு தான் நடக்கிறது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளும் தருணம் நீ ஞானம் அடைந்து விடுவாய்ன்னு சொல்கிறார். யோகானந்த பரமம்சர் என்ன சொல்கிறாரு, எதிர்காலத்தை பற்றியும் இறந்த காலத்தை பற்றியும் கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். உனது எதிர்காலத்தை நீ நிகழ்காலத்தில் வாழ்வன் அந்த தன்மையே சரியாக மாற்றிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறார். டோன்ட் worry about your past or future. Just live in the present. Your future will be taken care அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க வேலை வெட்டி செய்யாமல் மனசை நிறுத்துறதுக்கு பேர் மனசை நிறுத்துறதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது மனசை நிறுத்துறது. மனசை நிறுத்துறதுனா என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெளியில் போயிட்டேன், இப்போ பிரேக்குக்கு வெளியில் போயிட்டேன்னா உட்காந்து சாப்பிட்றேன்னா சாப்பிட்றத மட்டும் கவனித்து சாப்பிடணும். என்னை மீட்டிங் பார்க்குறதுக்கு ஒரு 2-3 பேர் வர்றாங்க, உட்காந்து பேசுகிறாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த உயிருக்கு நான் என்ன சிறந்ததை கொடுக்க முடியும்னு சொல்லி அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட கேம் என்னென்னா, நடக்கிறதா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு,
அப்ப என்ன பண்ணனும், அந்த மூமெண்ட்ல இறைவன் நமக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கானோ அதை சிறப்பா செய்யணும். அந்த சீன்ல நமக்கு என்ன ஆக்டிங் கொடுத்திருக்கானோ, எந்த ரோல் கொடுத்திருக்கானோ அந்த ரோல் பண்ணனும். அது எப்படி தம்பி அப்படின்னா, இப்ப வீட்டுல இருந்தீங்கன்னா அப்பா இல்ல அம்மான்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, இல்ல தம்பி தங்கச்சின்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் இல்ல ஸ்டூடெண்ட்ன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஃப்ரெண்டுன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, கார்ல போனீங்க அப்படின்னா பயணிக்க கூடிய பயணி அப்படின்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளைட்ல போறீங்க அப்படின்னா பைலட்ன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, ஏர் ஹோஸ்டஸ்ன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க, இல்ல பேசஞ்சர்ன்ற ரோல் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ரோல் இருக்கு பாருங்க, ஆள் நீங்க ஒருத்தர் தாங்க, எத்தனை ரோல் இருக்கு பாருங்க. இப்போ உங்க வேலை என்னன்னா, எந்த இடத்துல எனக்கு என்ன ரோல் அப்படின்றத பார்த்து சிறப்பா நடிக்கணும். அந்த இடத்துல அடுத்தவங்களை காயப்படுத்தாம வேதனைப்படுத்தாம நடிக்கணும், நம்மளுடைய வேலை அதுதான். ஏன் அப்படின்னா, சிறப்பாக நடிப்பதற்காக நாம் இங்கே பிறந்திருக்கிறோம். ஏன்னா அப்படி நடிச்சிங்கன்னா தான் தப்பாக இருக்கக்கூடிய எதிர்காலமும் சரியாக மாறும். இந்த இந்த விஷயம் எப்போ மாறும்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழும்போது தான் மாறும். மனசை நிறுத்துங்க அப்படின்னா, மனசை டோட்டலாக நிறுத்திட்டு அமைதியாக உட்கார்றது கிடையாது. அது நீங்கள் நினச்சாலும் அப்படிலாம் நிறுத்த முடியாது. அல்டிமேட் எண்டில் இறைவனின் அனுகிரகம் பெற்றால்தான் சமாதி நிலை. அதுக்கு பேர் என்ன, அவ்வளோ சீக்கிரம் சமாதி நிலை கிடச்சிருமா? என்னங்க தேன் முட்டாயாது, கடையில் போனோடனே சமாதியை கொடுங்க, ஒரு 2 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்குறதுக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் மனசு நிற்கவே நிற்காது. அது எப்போ நிற்குமோ அப்போ நிற்கும். நம்ம வேலை என்னென்னா, மனசை நிறுத்துறதோட ஆரம்ப கட்டம் என்னென்னா, தேவையில்லாத எண்ணங்களை நினச்சி முதல்ல ஃபீல் பண்ணக்கூடாது. பிறந்த குழந்தை வந்து டக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆகி 16 புள்ளையும் பொம்பளை புள்ளையாக பிறந்துட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்னு யோசிக்கலாமா? இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாவே உங்கள் மனசில் நீங்கள் ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படி அப்படின்னா, நான் தான் சொன்னல, குடிச்சா ஏன் சந்தோஷமாக இருக்குது, மனம் நிற்கிது அதனால் சந்தோஷமாக இருக்குது. எஸ்ஆர்னோ போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணும்போது ஏன் வந்து உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்குது, மனம் நின்று விடுகிறது அதனால் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சமைக்கிறது பிடிக்குன்னா சமைக்க சமைக்க ஏன் சந்தோஷமாக இருக்குது, அந்த வேலையை பிடிச்சி பண்ணும்போது மனம் இல்லாமல் கரைந்து விடுகிறீர்கள், அந்த வேலையை நீங்களும் ஒன்றா கரைஞ்சிடுறீங்க. அதனால் எப்படி இருக்குது, கரைஞ்சிடுறீங்கன்னா அதுக்கு என்ன பொருள், மனம் இல்லாமல் போய்விட்டது என்று பொருள். வேலை வெட்டிக்கே உங்களை போக வேணான்னு சொல்லலை நான், எந்த வேலையை பார்க்குறீங்களோ அதை 100% திருப்தியாக செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்படி அந்த வேலையை பிடிக்கலையா, வேறு வேலைக்கு ஏதாவது போங்க. உங்களுக்கு எந்த வேலையை பிடிக்குதோ அந்த வேலையை போய் பாருங்கள். ஆக மொத்தம் இந்த உடல் மூலியமாக என்ன செயல் செய்தாலும் அந்த செயல் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும், அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இல்லாட்டினா உங்களோட உயிர் சக்தி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.